ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கின வீடியோ பார்க்கணும்னா கூகுள் தரப்புலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது என்ன மொபைல் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்ன மொபைல் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 சீரியஸ் கீழே வந்து ஒரு ரெண்டு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண வர்றாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸ் கிடச்சிருக்கு. என்ன ஃபோன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 அப்படிங்கிற ஒரு மொபைலும், அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 ப்ரோங்கிற ரெண்டு மொபைல் வந்திருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே கிடச்சிருக்கு. இது லான்ச் ஆக போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை யார் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட சிஇஓ பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா அவரோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லேயே வந்து போட்டிருக்காரு. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆட் பண்ணுற பாருங்கள். சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா கூகுள் 6 & 6 Pro வந்து இந்தியாவில் வந்து கன்ஃபார்ம் வந்து லான்ச் ஆக போகிறதுன்னு சொல்லிட்டாரு. இதோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கூட வந்திருக்கு. மறக்காம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல்லையுமே வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் தான் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பில்டு நல்லாவே இருக்கும், அலுமினியம் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டோட்டலாக ஒரு 6 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கலருமே வந்து ஒரே ஃபோனுக்கு வந்து கொடுக்க போகிறது கிடையாது. கூகுள் பிக்சல் 6 தனியாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தலாம். 6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர், ஒயிட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலோட 6 Pro கலர்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலருங்கிற மொத்தமாக இதோட பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 கலர் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு கூகுள் பிக்சல் 6 Pro ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன், அடுத்த 6 பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6.7 inches கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளே கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க 6 Pro வந்து. அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் குவாட் HD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன்லாம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுங்கிற மாதிரி 2K வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் ரெஃபரன்ஸ் ரேட்டாக 120 Hz ரெஃபரன்சிங் ரேட் கொடுக்குறாங்க. எல்லா மொபைலுமே 120 Hz தான் கொடுக்குறாங்க. இதில் அவ்வளோவா பில்டப்பாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கூகுள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 3 கேமரா செட்டப் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்னென்ன கேமரா கொடுக்குறாங்க மென்ஷன் பண்ணல. அடுத்து இதில் செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP கொடுக்குறாங்க. 8 MP எல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. கூகுளோட 8 MPங்கிறதே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் கூகுள் கேமராலாம். அடுத்து அதோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4600 mAh கொடுத்துருக்காங்க. இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு எந்த விதமான அப்டேட்ஸும் கிடைக்கல, வெறும் 4500 தான் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 ஸ்பெசிஃபிகேஷன் நான் வந்து சொல்கிறேன். இதில் சேம் ஃபியூச்சர் தான். இதில் பார்த்தீங்கன்னா 6.5 inches கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் குவாட் HD கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி தான் வருது. அதே மாதிரி ஹையர் ரெஃபரன்சிங் ரேட்டாக பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃபரன்சிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டுவல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 50 MP ப்ரைமரி கேமரா, அதுலேயும் 50 MP தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 3000 இதில் வந்து 12 தான். கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வைத்தால் தான் செல்லுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் பஞ்ச் கோல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அதே 8 MP தான் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமராவாக நார்மலான யூசேஜுக்கு நல்லாவே 8 MP இது நல்லா அப்கிரேடு பண்ணியிருப்பாங்க. இதில் பேட்டரி சேம் தான், 4600 mAh வந்து கொடுக்க போகிறதா கூகுளே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் பார்த்தீங்கன்னா குவால்கம் ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசர் தான் இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறதா ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 870 ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு 5G சப்போர்ட்டடான ப்ராசர் தான் இந்த மொபைலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து நிஜம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூகுளோட சிஇஓ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஒரு ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு. கூகுள் பிக்சல் அண்ட் 6 Pro பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓன் ப்ராசர் வந்து மேனுஃபேக்சரே பண்ணியிருக்கோம், அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து குவால்கம் ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த 6 & 6 Pro பார்த்தீங்கன்னா டென்சர் அப்படிங்கிற வந்து ப்ராசர் வந்து இவங்க வந்து கூகுளே வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து எதோடதையும் வந்து குவால்கம்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறதில்லைங்கிறத கூகுளோட சிஇஓவே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து அஃபீஷியலாக போட்டிருக்காரு. அதுதான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் கூகுள் டென்சர் அப்படிங்கிற வந்து சிப்செட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதைத்தான் இந்த கூகுள் 6 Pro & 6 வந்து யூஸ் பண்ண போகிறதாகவும் கூகுள் சிஇஓவே வந்து அவரோட அஃபீஷியல் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராசஸர் எப்படி இருக்குன்னு தெரில. அடுத்த பார்த்தீங்கன்னா M2 ஆப்பிளில் வந்து யூஸ் பண்ணுற செக்யூரிட்டி டைட்டன் செக்யூரிட்டிங்கிற வந்து ப்ராசஸர் இதில் வந்து செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு
டைட்டன் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க, நல்லாயிருக்கும். அடுத்த லேட்டஸ்ட் ஓஎஸ் ஆன உன்னி வராமல் இருக்கிற ஆண்ட்ராய்டு 12 தான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் தான் இப்போ அப்டேட்டில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் லான்ச் ஆகிறக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஆண்ட்ராய்டு 12 வந்து வந்துருன்னு கூகுளுக்கு தெரிஞ்சிருச்சு. கூகுள் வந்து லேட்டஸ்ட் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு 12 வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து அதில் தான் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து லான்ச் ஆனால் யார் யார் வாங்குவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் பிக்சல் 6 பிக்சல் 6 ப்ரோ இந்த ரெண்டு மொபைல் யார் யார் வாங்குவீங்கன்னு வந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கானு கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகிறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.